Hi students, next we see example 8.8. Let f of x comma y 3x minus 5y plus 8 divided by x square plus y square plus 1 for all x comma y belongs to r square. Okay, show that f is continuous on r square. Right, enna kuduthirukkarana or function kuduthutanga and the function ulla and the function la x comma y vandu real number la neenga endha value substitute pannalo உங்களுக்கு என்னென்னா எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதை கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு கண்டினியூஸ்ன்னு நீங்கள் டெரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கண்டினியூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபனிஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், நம்ம கண்டினியூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபனிஷன்ஸ்லாம் முன்னாடியே நம்ம பார்த்து நம்ம அஸ்யூம் பண்ணி போட்டோம் நம்ம. சரிங்களா? ரைட், ஃபங்க்ஷன்னால் ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே தெளிவாக நம்ம பார்த்தோம் நம்ம. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னா ஃபன் இதான் இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் கண்டினியூஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஃபங்க்ஷனில் டைரெக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால், அதாவது டைரெக்டாக ஏதோ ரெண்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. வேல்யூ எடுத்தாலும் சரி, ஜென்ரலாக எடுத்தாலும் சரி. ஆக்சுவலாக இது வந்து இங்கே யூகமாவி அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூகமாவின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஆர்பிட்ரரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணாலும் டிஃபைன்ட் ஆகணும். அதே மாதிரி லிமிட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் டிஃபைன் ஆகணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக, மூணு தேர்டு கேஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. சனியத்தை இந்த மூணு கேஸை வெரிஃபை பண்ணால் நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ரைட், இப்போ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் பி அண்ட் ஆர்பிட்ரரி பாயிண்ட். ஆர்பிட்ரரி பாயிண்ட், ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்பிட்ரி பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ரைட், இப்போ இதை வச்சு நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணணும். அந்த கண்டினியூட்டி அந்த மூணு கேஸை வெரிஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம் நம்ம, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5y ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஏ கமா பின்னு எடுத்து சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தட் இஸ் ஏ கமா பி ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு, எக்ஸுக்கு பதிலாக ஏ 3a மைனஸ் 5b ப்ளஸ் 8 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆகுது உங்களுக்கு, எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு, இட் இஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு, எக்ஸிஸ்ட் ஆகும். என்னென்னா டினாமினேட்டர் நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆகாது நம்மளுக்கு. சரிங்களா? தட் இஸ் இட் ஜீரோ வராது நம்மளுக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால் இது என்ன ஆகும் உங்களுக்கு, எக்ஸிஸ்ட் ஆயிரும். எக்ஸிஸ்டு டெஃபைன்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ், இட் இஸ் டெஃபைன்டு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஏ கமா பி இஸ் டெஃபைன்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும்போது டெஃபைன்ட் ஆகணும். சரிங்களா? டெஃபைன்னா தட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லிமிட் என்ன கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டினில் உள்ள லிமிட்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி f of x comma y is equal to limit x comma y tends to a comma b question f of x ko ezhudikitta minus 5 3x minus 5y plus 8 divided by x square plus y square plus 1 appdin eduthaachu. seringla ipo neenga x ku badala a y ku badala b nu solli substitute pannina limit substitute panna enna vandiruchu 3a minus 5b plus 8 divided by ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்படியே எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன், நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு என்னாகும் வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டினாமினேட்டர் வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, சின்ஸ்
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஜீரோ வராது. அப்போ இங்கே என்ன ஆகுது உங்களுக்கு, தட் இஸ் அப்போ இதுவும் என்னது, நான் ஜீரோ வரா ஜீரோ ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீரோ வந்தால் தான் இன்ஃபினிட்டியாக வரும், ஜீரோ ஆகலைன்னா கண்டிப்பாக ஒரு ரியல் நம்பரில் வந்துடும். அப்போ இட் இஸ் எக்ஸிஸ்ட், இட் இஸ் என்னது எக்ஸிஸ்ட். அப்போ கொஸ்டின் டெஃபினிஷன் என்ன, கண்டினியூட்டியாக இருக்கணும்னா அப்போ தேர் ஃபோர் கண்டினியூட்டி இருக்குன்னா தேர் ஃபோர் எஃப் ஆஃப் ஏ கமா பி டிஸ் டெஃபைன்டு வேல்யூ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி, எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏகமா பியோட ஆன்சர் இப்படி இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா. ஏகமா பியோட ஆன்சரும் இப்படி இருக்குது, தட் இஸ் எக்ஸிஸ்ட்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா அதை எல்லுன்னு கூட எழுதிக்கிறலாம், ஜென்ரலாக சொல்லணும்னா எல்லுன்னு சொல்லலாம், இல்லைனா ரெண்டையுமே என்ன சொல்லலாம் நம்ம ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நமக்கு. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், தேர் ஃபோர் ஜென்ரலாகவே நம்ம என்ன சொல்லலாம், இப்படி ஈக்குவலாக வந்தாலே அப்போ மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, தேர் ஃபோர் எஃப் இஸ் என்ன சொல்லலாம் நமக்கு, therefore f is continuous on, கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எழுதிருக்கீங்க, கண்டினியூஸ் ஆன் ஆர் ஸ்கொயர். அப்போ கொடுத்துருக்குற ஆர் ஸ்கொயரில் கொஸ்டின் வந்து ஏகமா பியில் கண்டினியூஸாக இருந்தால் அப்போ இதை தவிர நீங்கள் எந்த நம்பர் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு என்னதான் இருக்கும், உங்களுக்கு கண்டினியூட்டி உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதிடலாம் நம்மளுக்கு, சரிங்களா. ஓகே அவ்வளோதான், இல்லை வேறு ஒன்று ஜென்ரலாக சொன்னீங்களாலே போதும், மற்றபடி நம்ம டிஃபிகல்ட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா.